மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து காட்சி ஊடகங்களின் நிர்வாக பிரிவில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீதி, நிர்வாகம், சட்டமன்றம், பத்திரிகை ஆகிய நான்கும் ஜனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள். ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை சந்திப்பதிலே நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். திமுக அரசு பொறுப்பேற்றதும் ஊடகவியலாளர்களை முன்களப் பணியாளர்களாக அறிவித்தோம். அத்தகைய முன்களப் பணியாளர்களாகிய உங்கள் சேவையும் நாட்டுக்கு மிக மிக முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மிக மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்தியா முழுவதும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திலும் அதன் தாக்கம் கடுமையாக இருக்கிறது. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பொதுமக்களின் உயிர்காக்கும் பணியில் தமிழக அரசு முழு முனைப்புடனும் முழு ஈடுபாட்டுடனும் செயல்பட்டு வருவதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். நோய் பரவலை கட்டுப்படுத்துவதும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதும் அரசின் தலையாய இரு கடமையாக இப்பொழுது உள்ளது. அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனையின் அனைத்து ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், ஊடகத்துறையினர் என பல தரப்பினரும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மக்களை காக்கின்ற பணியில் தன்னலம் கருதாமல் செயலாற்றி வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் தமிழக மக்கள் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நோய் பரவலை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானதாகும். அதற்கு மக்கள் விழிப்புணர்வும் அவசியமாகும். மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கவும் மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுத்தரவும் உங்களை போன்ற ஊடகங்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாகும். இந்த காலகட்டத்துக்கு இது மிக அவசியமானது என்று சொல்வேன். அதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு உங்களை எல்லாம் நாங்கள் அழைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்கவிருக்கிறோம். கொரோனாவை கட்டுப்படுத்த அது பரவுவதற்கான சங்கிலியை உடைத்தாக வேண்டும். அத்தகைய இணைப்பை பரவலை துண்டிப்பதற்காகத்தான் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த ஊரடங்கை சிலர் மீறி, விதிமுறைகளை எல்லாம் மீறி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது பெரிய அளவு நடவடிக்கைகள் இல்லாமல் கண்டித்து அனுப்ப காவல்துறைக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அவசிய அவசர தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியில் வருவதை நிறுத்தினால் மட்டும்தான் கொரோனா பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த காலகட்டத்தில் பொதுமக்களில் குறிப்பிட்ட பகுதியினருக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இதனை உணர்ந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 முதல் தவணையாக தரப்பட்டுள்ளது. பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன், படுக்கை வசதி, மருந்துகள் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான முயற்சிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலகளாவிய ஒப்பந்தம் மூலம், குளோபல் டெண்டர் மூலம் 3.5 கோடி தடுப்பூசிகளை தமிழக அரசு வாங்க இருக்கிறது. மேற்கு வங்க துர்காபூரிலிருந்து ரயில் மூலம் 80 டன் திரவ ஆக்சிஜன் சென்னைக்கு வந்தது. நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து விமானப்படை விமானங்கள் வாயிலாக திரவ ஆக்சிஜன் கொண்டு வரப்பட்டது. சிங்கப்பூரிலிருந்து
1900 காலி சிலிண்டர்கள் வாங்குவதற்கு சிப்காட் மூலமாக ஆர்டர் போடப்பட்டு விமானம் மூலம் சென்னைக்கு வந்த 500 சிலிண்டர்கள் ஆக்சிஜன் நிரப்பு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்குவதற்கு அது தொடர்பாக திருப்பரம்புதூரில் அமைந்துள்ள ஐநாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் மற்றும் பிராக்சியர் இந்தியா தொழிற்சாலைகளிலும் நெல்லை மாவட்டம் கங்கை குண்டம் சிப்காட் வளாகத்தில் மூடி கிடக்கும் ஆக்சிஜன் ஆலையிலும் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் ஆக்சிஜனை இந்திய ஒன்றிய அரசிடமிருந்து பெற்றுள்ளோம். கூடுதல் தடுப்பூசியை போட்டுள்ளோம். அதையும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய கொரோனா கட்டுப்பாடு மையம் வார் ரூம் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழகமும் கடந்த ஒரு வாரத்தில் 7800 படுக்கைகளை உருவாக்கியிருக்கிறோம். நோய் தொற்றினை தவிர்க்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த 4 நாட்களாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தற்போது ஆங்காங்கு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு சிகிச்சை மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்பார்வையிட்டு வருகிறார்கள். சென்னை நகர மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய படுக்கை வசதிகளை ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஏற்படுத்த பெருநகர சென்னை மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதற்கான ஆக்சிஜன் செறிவூட்டுகள் பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து சுய விருப்பத்தின் பேரில் ஆக்சிஜன் செறிவூட்டுகள் பெறப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற 122 தொழில் பட்டைகளில் தொழில் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் தடுப்பூசி போடும் வகையில் தொழிற்பேட்டைகள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறப்பு முகாம்கள் ஏற்படுத்தி அனைத்து பணியாளர்களையும் பெருந்தொற்றிலிருந்து காக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 11ஆம் தேதி அன்று சித்த மருத்துவ முறையிலே சிகிச்சை அளித்திட சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஏஎம் ஜெயின் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள 70 படுக்கை வசதிகளுடன் கூடிய 2வது சித்தா சிறப்பு கொரோனா சிகிச்சை மையம் மற்றும் 70 படுக்கை வசதிகளுடன் கூடிய அலோபதி சிறப்பு கொரோனா சிகிச்சை மையத்தின நானே நேரில் சென்று திறந்து வைத்திருக்கிறேன். புதிதாக 14 சித்த சிறப்பு கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்திட அரசால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ நெருக்கடியும் நிதி நெருக்கடியும் ஒரு சேர எதிர்கொண்டு வருகிறோம். இதனை உணர்ந்து சமூக ஆர்வலர்களும் பொதுநல அமைப்பினரும் தொழில் நிறுவனத்தினரும் திரையுலகத்தினரும் மேலும் பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களும் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு துணை நின்று உதவியும் செய்து வருகிறார்கள். இவ்வாறாக தமிழக அரசு பலவித கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஈடுபட்டாலும் இவற்றை சரியாக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்களின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. மக்களின் நன்மைக்காக மக்களின் உயிர்காக்கும் விஷயத்திலே தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை முயற்சிகளை ஊடகங்கள் முழுமையாக வெளியிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது அரசியல் விவகாரம் அல்ல, உயிர்காக்கும் விஷயம் என்பதால் கொரோனா குறித்த செய்திகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் வெளியிட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா நோய் தொற்று விஷயத்தில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறது. எதையும் மறைக்கக்கூடாது என்று நான் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக உத்தரவிட்டிருக்கிறேன். முழு உண்மைகள் இப்பொழுதுதான் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. கடந்த பல மாதங்களாகவே இதே நிலைமைதான் நீடித்திருந்துள்ளது. இப்போது முழு உண்மையை தெரிவித்து வருகிறோம். செய்தியை முந்தித் தருகிறோம் என்ற அவசரத்தில் தவறான செய்திகளை நீங்கள் வெளியிட்டு விடக்கூடாது. தனியார் ஆம்புலன்ஸ் கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக புகார் வந்ததால் அதற்கு கட்டணம் நிர்ணயம் செஞ்சோம். ஆனால் 108 ஆம்புலன்ஸுக்கு கட்டணம் நிர்ணயித்து விட்டது என்று செய்தி பரப்புகிறார்கள். ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சோம், 6 ரூபாய் கூட்டிவிட்டு 3 ரூபாய்க்கு குறைத்ததாக செய்தியை போடுறாங்க. மாவட்டத்திலிருந்து 100 மாவட்டம் போனால் இ-பதிவு முறையை அறிவித்தோம். அவர்கள் பதிவு செஞ்சுட்டு அனுமதிக்கு காத்திராமல் செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இ-பாஸ் கட்டாயம் என்று செய்தி போடுறோம்.
எனவே இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்கள், தேவைகளை எடுத்துச் சொல்லுங்கள், மக்களுக்கு வழிகாட்டுங்கள், மக்கள் உயிரை காக்க உறுதுணையாக இருங்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அரசின் செய்திகளை முழுமையாக வெளியிடுங்கள். அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அமைச்சர்கள் அதிகாரிகளிடத்தில் விளக்கம் பெற்று அதனையும் சேர்த்து வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை தமிழக அரசின் செய்தித்துறை வெளியிட்டிருக்கிறது. அதனை ஊடகங்களில் நீங்கள் வெளியிட வேண்டும், அதை நீங்கள் பரப்பிட வேண்டும். முக்கிய ஆளுமைகளை கொண்ட காட்சிப்படம் தயாரித்து ஊடகங்களுக்கு தமிழக அரசு வழங்க இருக்கிறது. அதனையும் நீங்கள் பொது நோக்கத்தோடு வெளியிட வேண்டும். தொலைக்காட்சிகளில் வருகின்ற தொடர்களில் தோன்றக்கூடிய நபர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பது போல காட்சிகள் அமைச்சா மக்கள் மனசில் அது ஆழமாக பதியும். புகைப்பிடிக்கும் காட்சி வந்தால் புகைப்பிடிப்பது தவறு என்று எச்சரிக்கை வாசகம் வெளியிடப்படுகிறது. அதேபோல சரியாக முகக்கவசம் அணிவதே பாதுகாப்பானது என்ற வாசகத்தை முடிந்தவரை இடம்பெற செய்தால் நம் மக்கள் பாதிக்கப்படுவதிலிருந்து பெருமளவிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும். தொலைக்காட்சிகளில் தொடர் நாடகங்கள் மற்றும் செய்திகள் ஒளிபரப்பப்படும் போது விழிப்புணர்வு வாசகங்களை அவ்வப்போது வெளியிடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் நல்வாழ்வில்தான் நாட்டினுடைய எதிர்காலம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வெளியிடும் செய்திகள் மக்களை பயத்திற்கு ஆட்படுத்திவிடக்கூடாது. அதே நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்திகள் அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரே குறிக்கோளோடு செயல்பட்டால் கொரோனா என்ற பெருந்தொற்றிலிருந்து நாம் நிச்சயம் விரைவில் மீண்டு வர முடியும். நோய் தொற்றை குறைத்து அறவே போக்கு முயற்சியில அரசுடன் இணைந்து செயலாற்றி வரும் காட்சி ஊடகங்களை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை இந்த அளவோடு நிறைவு செய்து கொடுக்கிறேன்.